ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். மாறுபட்ட திரைப்படங்களை பார்க்குறதுல நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் இப்போ வந்து ஒரு படத்தை பற்றி சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிற ஒரு திரைப்படம், இது தமிழ் படம் கிடையாது, மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய பேர் ஆதாமின்ற மகன் அபு. இந்த படம் 2011 திரைக்கு வந்த ஒரு அருமையான திரைப்படம். உங்களுக்கு மம்முட்டி மோகன்லால் இவங்க நடித்த படம்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆதாமின்ற மகன் அபு படத்தை வந்து நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது. நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இந்த படம் 2011 திரைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்ல, அந்த திரைக்கு வந்த பீரியட்லேயே இந்த படம் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்ட படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் சலீம் அகமத் அப்படின்னு சொல்லிட்டு புது டைரக்டர், அந்த டைரக்டருடைய முதல் படம். இந்த படத்தினுடைய கதாநாயகன் சலீம் குமார். இப்போ சலீம் குமார்ன்றது உங்களுக்கு யாரும் தெரியாது. நீங்கள் கொஞ்சம் மலையாள படங்கள்லாம் நிறையா, நீங்கள் மம்முட்டி மோகன்லால் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி நடிகர். அவர் கருப்பாக இருப்பார், பிளாக்காக இருப்பார், நல்ல உயரமாக இருப்பார், அப்படியே மெலிஞ்சு போய் அப்படியே ஒல்லியாக ஒரு ஆள், வந்து நல்ல நடிகர், அருமையான காமெடி நடிகர். அப்படியே பரவாயில்ல, எல்லா படங்கள்லையுமே பெரும்பாலும் எல்லா படங்களையும் இருப்பார். பெரிய படம், சின்ன படம், மீடியம் பட்ஜெட் படம், எல்லா படத்துலையும் வருவார். எல்லாருக்கூடையும் நல்லா பழகுவார். அவருக்குன்னு ஒரு தனி ட்ரெண்ட் வச்சிருக்காரு, டைலாக் டெலிவரி அப்படி இப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நல்லா அருமையாக பண்ணி. சலீம் குமார்னாலே கேரள மக்களுக்கு எல்லாருக்குமே, மலையாளிகள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது இந்த படத்தில் என்ன மேட்டர்னா, அவர் காமெடி நடிகராக இருந்தால் கூட இந்த படத்தில் அவர் காமெடி நடிகர் கிடையாது. முழுக்க முழுக்க சீரியஸான கேரக்டரு, ஒரு பேத்தட்டி கேரக்டரு, பரிதாபம் உண்டாக்கக்கூடிய ஒரு சோக கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்தில் துணிச்சலாக சலீம் குமாரை வந்து அந்த படத்தினுடைய இயக்குனர் சலீம் அகமது போட்டிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு மேட்ரு. அந்த கேரக்டருக்கு மிக அருமையாக சலீம் குமார் உயிர் கொடுத்துருக்கிறார். அது இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாக உங்களுக்கு நல்லா தெரியும்ல, இந்த ஹஜ் பயணம் அப்படின்றோம்ல, ஹஜ் யாத்திரை, அப்படியே மெக்காவுக்கு போய் வாழ்க்கையில் ஒரு முறையாவது முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்னென்னா, அப்படியே பரவலாக பணக்காரங்கள்லேருந்து சாதாரண மக்கள்லேருந்து நடுத்தர குடும்பங்கள்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ் வந்து எல்லாருமே பொதுவாக நினைப்பாங்க, ஹஜ் யாத்திரை போகணும், மெக்காவை வந்து வாழ்க்கையில் ஓரளவு போய் அங்கே போய் நம்ம போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி, அது வாழ்க்கையினுடைய ஒரு இலக்கு அப்படின்ற மாதிரி கூட மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பாங்களே. இதில் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஒரு 70 இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அவருடைய பேர் அபு. அந்த அபுன்றவர் என்னென்னா, அவருடைய பிறப்பு மலபார் கேரளாவில் ஒரு பகுதி, இப்போ கேள்வி கேட்டதெல்லாம் இருக்குல்ல, கோழிக்கோடு இதெல்லாம் அந்த ஏரியாவுக்குள்ள மலபார், அந்த மலபார் பகுதியில் வாழக்கூடிய ஒரு மனிதர் அபு. அபுன்றவர் பெரிய பணக்காரர்லாம் முடியாது, ஒரு ஏழை. அவருடைய ஒய்ஃப் வந்து ஐசுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஐசுமான்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒய்ஃப், அப்போ ஆயிஷா அப்படின்றோம்ல, கிட்டத்தட்ட அதுதான் ஐசுமா. இவருக்கு 70 இப்போ 70 இருக்கும், அவர் ஒய்ஃபு அவ்வளோ 2-3 கம்மியாக இருக்கும், அவ்வளோதானே. வயசான ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. இவங்களுடைய பையன் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கல்ஃபில் வந்து போனவன், வேலைக்கு போனவன், அப்படியே கல்யாணம் பண்ணி அப்படியே அங்கே இதாகி அப்படியே போனவன், அப்படியே அப்பா அம்மாவுக்கு அப்படியே மறந்தாச்சு. அப்பா அம்மா ரெண்டு பேரும் அதை வந்து மறந்துட்டான். அந்த வேலைக்கு போனதோடு சரி, அப்படியே போய் அவன் குழந்தை குடும்பம் அப்படின்ற விஷயங்கள்லாம் உருவாகி அப்படியே அவன் அங்கேயே செட்டில் ஆகிட்டான். அதுக்கப்புறம் நோ போக்குவரத்து, அவன் இங்கே வரவும் இல்லை, கடித தொடர்பு கிடையாது, தொலைபேசியில் பேசுகிறது கிடையாது, அப்பா அம்மா பற்றி அவன் கவலையே படலை. அவனை பொறுத்தளவன் போனவன் போனவன் தான். இப்போ வயசான அந்த ரெண்டு பேரும் வந்து, அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவருடைய வேலை என்னன்னா, டெய்லி வந்து அப்படியே ஒரு துணியில் வந்து துணி பையி, ஒரு காட்டன் பைய இருக்கல, துணி பையி வந்து முதுகில் வந்து அப்படியே தொங்க போட்டு, இப்போ இந்த வளையல் வியாபாரிகள்லாம் போட்டு வருவாங்களே கிராமங்களில் அந்த பேட்டர்னில், அதை முதுகில் போட்டு அதில் வந்து அத்தர், அத்தர்னா இப்போ வாசனை பத்தி மாதிரி ஊதுபத்தி மாதிரி வச்சுருக்கோம்ல, அந்த அத்தர், யுனானி மருந்து, அதுக்கு பிறகு முஸ்லீம் இது குர்ஆன் இந்த மாதிரி இருக்குல்ல புனித நூல்கள், அது முஸ்லீம்களுக்கு வந்து வாசிக்கக்கூடிய புனித நூல்கள், ரிலிஜியஸ் புக்ஸு, இதெல்லாம் அப்படியே அந்த பைக்குள்ளே போட்டுக்கிட்டு பஸ் ஏறி போய் அப்படியே பக்கத்து பக்கத்து ஊர்களில் போய் அப்படியே நடந்து, கால்நடையாகவே நடந்து போய் தெரு தெருவாக அலைஞ்சி ஒவ்வொரு இடத்துலையும் யுனானி மருந்து உங்களுக்கு எதாவது வேணுமா, தலைவலி, காய்ச்சல், ஜலதோஷம் இந்த மாதிரி மேட்டர்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட கூட இந்த யுனானி மருந்து உங்களை காப்பாற்றுவோம், நீங்கள் மோந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஜலதோஷம்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி மருந்துகளை விற்கிறது, இல்லாட்டி இந்த புனித நூல்களை விற்கிறது, இல்லைன்னா அத்தர் வாசனைக்காக அத்தர் அது பூவில் இருந்து எடுக்கிறது, அத்தர்ன்றது ஃப்ளவர்ஸ் வந்து எடுக்கக்கூடிய ஒரு நறுமணம் கமலக்கூடிய பொருள், அந்த அத்தரை வந்து விற்கிறது.
இது இந்த இதில் இதில் இப்போ என்ன இதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன், இந்த இளம் தலைமுறை, இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரசன்ட் ஜெனரேஷன் எந்தளவுக்கு இதுக்கு ஆதரவு இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியாது. இருந்தாலும் இவருக்கு தெரிஞ்சது இந்த தொழில் தான். பல ஆண்டுகளாக இவர் இதை தான் பண்ணிகிட்ருக்காரு. இதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறது, பஸ்ஸில் போகிறது, ஒவ்வொரு ஊர்லேயும் இறங்குறது, தெரு தெருவாக நடந்து போய் அப்படியே எவ்வளோ விற்க முடியுமோ விற்கிறது. விற்றுட்டு நைட் ஆன உடனே அதே மாதிரி பஸ்ஸில் இறங்கி அப்படியே ஏறி பஸ்ஸில் இறங்கி அப்படி மெதுவாக நடந்து வர்றது. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு 70 வயசு பெரியவர் வந்து அப்படி குடும்பத்தை காப்பாற்றணும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தானும் தன் மனைவியும் சாப்பிடணும் அப்படின்றக்காக, வயிற்று பொழப்புக்காக இதை மாதிரி ஒரு சோக வாழ்க்கையை வந்து பல ஆண்டுகள். இதில் என்ன மேட்டர்னா, இவர் போகிறது வர்றதுன்றது வெறும் சாப்பாட்டுக்காக மட்டும் இல்லை, ஹஜ் யாத்திரான்ற ஒரு மேட்டர் இல்லை. இவருடைய இலக்கு என்னென்னா, சாகிறதுக்கு முன்னாடி, இப்போ 70 வயசு ஆயிடுச்சுல, நம்ம சீக்கிரம் இறந்துருவோம், இறக்குறதுக்கு முன்னாடி ஹஜ் யாத்திரை நம்ம போயிடணும், மெக்காவை பார்த்துடணும். இவங்ககிட்ட பணம் இருக்கா மெக்காவை? இதை மாதிரி இதை விற்று இதில் என்ன பணம் கிடைக்கும்? பஸ்ஸில் போயிட்டு அப்படியே தெரு தெருவாக நடந்து ஒவ்வொரு அதுலேயும் கெஞ்சி கூத்து அடி விற்று இதில் என்ன பணம் கிடைக்கும்? இவர் ஒய்ஃபை பொறுத்தளவில் எப்படின்னா, ஐஷுமா வந்து அந்தம்மா அப்படியே அவங்க கோழியெல்லாம் நிறையா வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கோழி வளர்த்து அந்த முட்டை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது குஞ்சு பிடிக்கிறது அப்படியே இந்த பேட்டர்னில் வந்து கொஞ்சம் ஆடு இதெல்லாம் இருக்கும், ஆடுகள் கோழிகள், இந்த ஆடுகளை வளர்க்குறது, ஆடுகளை வந்து குழந்தை குட்டி உட்பட வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அதில் கிடைக்கக்கூடிய அந்த முட்டை இதில் கிடைக்கக்கூடிய காசுகளை வச்சுட்டு அவங்க ஒரு சேமிப்பு. இவர் வந்து அத்தர் யுனானி மருந்து அந்த புத்தகங்கள் விற்கிறதுல வந்து கிடைக்கக்கூடிய காசு, இதை டெய்லி கொண்டு வந்து இன்றைக்கி என்ன கிடைக்குதோ அது என்ன கிடைக்கும், 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, 75 ரூபா, 50 ரூபா, இந்த மாதிரி கசங்கி போய் வெறும் அப்படியே 10 ரூபாவும் 5 ரூபாவும் 20 ரூபாவும் 50 ரூபாவும் இப்படி கிடைக்கிறது டெய்லி கொண்டு வர்றது. இவங்க வந்து இந்த முட்டை இதெல்லாம் விற்கிறது கிடைச்சிருக்கிற காசு. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தம்பதிகள் வந்து இந்த வயசான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க ஹஜ் யாத்திரைக்கு போகிறதுக்காக. அது அப்படியே வந்து இந்த ஒரு மரப்பெட்டி, ஒன்று சின்ன பெட்டி இருக்கும், அதுக்குள்ளே அந்த காசு கொண்டு வந்து போடுறது. போட்டு டெய்லி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 9 மணி 9:30 ஆச்சுன்னா எடுத்து இவ்வளோ இப்போ நம்மகிட்ட எவ்வளோ காசு இருந்திருக்கு அப்படின்றத அப்படியே இருட்டுக்குள்ளே வந்து எண்ணி பார்க்குறது ரெண்டு பேரும். அப்படியே வந்து அப்படியே அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இவ்வளோ உதாரணத்துக்கு ஒரு 40,000 ரூபா அதில் சேர்ந்துருக்கு, எத்தனையோ வருஷங்களாக சேர்த்ததில் 40,000 ரூபா, 70 ரூபா நமக்கு சேர்ந்துருக்கு, நமக்கு போகிறதுக்குன்னா 70 ரூபா வேணும், விமானத்துலாம் போகணும்ல அப்படின்றா. இப்படிலாம் ஏ இப்போ என்றைக்கு சேர்றது, என்றைக்கு நம்ம போகிறது அப்படின்னு, இது இதை சேர்க்கறதுக்கே இத்தனை வருஷம் ஆயிருக்கு அப்படின்ற பேட்டர்னில் இவங்க ரெண்டு பேருடைய இது. இதில் என்ன என்ன இப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு டீ கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அது அது சூரஜ் வெஞ்ஞாரமூடு அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் ஒரு காமெடி நடிகர் இருக்கார், அவர் தான் ஐடியா கொடுப்பாரு, பாய் நீங்கள் ஒன்று செய்யுங்க, இது மாதிரி வந்து நீங்கள் வந்து சிறுக சிறுக சேர்த்து வச்சு இப்படி இப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கட்டும், இருந்தால் கூட நீங்கள் இதை போய் முதல்ல வந்து டவுனுக்கு போய் அங்கே வந்து இதுக்குன்னு சொல்லி ஏஜென்சி இருக்காங்க, ட்ராவலிங் ஏஜென்ட்ஸ், அங்கே போங்க, அங்கே போனீங்கன்னா தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே போவாங்க. போய் ட்ராவலிங் ஏஜென்சிக்கு இவர் போவார், போய் அபு சலீம் குமார் அந்த கதாபாத்திரம் அங்கே போகும். போய் போகும்போது அங்கே முகேஷ், நடிகர் முகேஷ் வந்து அந்த ட்ராவலிங் ஏஜென்சியில் மேனேஜராக இருப்பார், அவர்கிட்ட போய் இவர் இந்த விஷயத்தை போய் சொல்லுவார், இது மாதிரி நானும் ஒய்ஃபும் இது மாதிரி வாழ்க்கையில் ஒரு அளவையாவது நாங்கள் மெக்காவுக்கு போகணும்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கோம், எங்களுடைய ஆசை, எங்கள்கிட்ட பணம் ஒன்றும் பெருசாக கிடையாது, ஏதோ நாமினலாக ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் அமௌண்ட்டெல்லாம் நாங்கள் சேர்க்கணும், இப்படி நம்ம ஹஜ் யாத்திரை போகிறதா இருந்ததுன்னா எவ்வளவு செலவாகும், அது எப்படி என்ன ஏது அப்படின்லாம் சொல்லும்போது, அப்போ என்னென்னா முதல்ல நீங்கள் வந்து ஆரம்பத்தில் செய்ய வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் செக்கப்பு இந்த மாதிரி மேட்டர்கள்லாம் பண்ணணும், பாஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள், விசா பாஸ்போர்ட் இந்த விஷயங்கள்லாம் இது பண்ணணும், அதுக்கப்புறம் எப்போ என்ன ஏது அப்படின்றது விஷயங்கள், அந்த ஆரம்பகட்ட வேலைகளை நீங்கள் முதல்ல பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்கு வந்து ஃபோட்டோ வேணும், அந்த ஃபோட்டோ எடுத்து இந்த விஷயங்கள்லாம் இது பண்ணி வச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆன உடனே அப்புறம் விமான டிக்கெட் இதெல்லாம் வந்து பிறகு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. முதல்ல ப்ரிலிமினரி அப்படின்றதுல ஆரம்ப வேலைகள் இது, ஃபோட்டோ எடுக்கிறது, மெடிக்கல் செக்கப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து விசாவை ட்ரை பண்ணுறது, விசா வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பாஸ்போர்ட் இந்த மாதிரி மேட்டர்களை முதல்ல இது பண்ணுங்கள் அப்படின்போது அதுக்கு எவ்வளோ செலவாகும் என்ன ஏது அப்படின்லாம் வரும்போது, அப்போ இந்த இதில் பாஸ்போர்ட் மேட்டர்லாம் வரும்போது செக்கிங்லாம் வந்து வழக்கமாக எல்லா வீடுகளும் பணக்காரனாக தானே ஏழையாக தானே, அதுக்கு வரக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய போலீஸுக்கு வந்து இவங்க கொஞ்சம் லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கும், அது இந்த மேட்டர்லாம் இருக்கும். அதுக்கிடையில் வந்து இவர் பொதுவாக வந்து இவருக்கு உதவி செஞ்சு அப்படின்னு வரும்போது அங்கே வந்து ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் வந்து நெடுமுடி வேணும் பண்ணியிருக்காரு, கோவிந்தன் மாஸ், கோவிந்தன் மாஸ்டர்னு சொல்லிட்டு அவர் ஹிந்து கேரக்டர், அவர் வந்து சொல்லுவார், பாய் ஒரு விஷயம், நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அங்கே போகுதுன்னு நினைக்கிது இல்லையா, உங்களுக்கு வயசு 70 வயசு ஆச்சு, வாழ்க்கையில் எப்படியாவது நீங்கள் போகணும் அப்படின்றது எத்தனையோ வருஷங்களும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய லட்சியம் உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு பணம் போதே ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் பணம் நிறையா தேவைப்படுது உங்களுக்கு, அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று செய்யுங்க, நான் என் மக கல்யாணத்துக்காக வந்து நான் வந்து ஒரு 50,000 ரூபீஸ் 50,000 ரூபாய் நான் சேர்த்து வச்சுருக்கு, மக கல்யாணத்துக்காக வச்சுருக்கேன், மக கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும், அது பல மாதங்களுக்கு பிறகு தான் இருக்குது, அதனால் இப்போ எனக்கு அந்த அமௌண்ட் வந்து நான் சும்மா தான் இருக்குது, அந்த அமௌண்ட் வேணால் நான் தர்றேன்
நீங்கள் வந்து இது பண்ணிட்டு நீங்கள் மெக்காவுக்கெல்லாம் போயிட்டு வந்து உங்களால் எப்போ முடியுமா, அப்போ வந்து என் மகள் கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த 50,000 ரூபா அவர் தரதுக்கு தயாராக இருக்கார். இல்லை அப்போ இவர் சொல்கிறாரு, அபு சொல்கிறாரு, இல்லை இல்லை வேண்டாம், நான் வந்து ஹஜ்யாத்திரக்கு போகிறவங்க வெளியே கடன் உதவி பண உதவி இதை மாதிரி வாங்கினா அந்த பணம் உதவி பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு தான் அந்த புண்ணியம். ஏன்னா நாங்கள் போகிறதே புண்ணியத்துக்காக தான், புண்ணியம் கிடைக்கணுன்றக்காக தான் போகிறோம். நாங்கள் வந்து பண உதவி வாங்கி போனோம் அப்படின்னா பணம் கொடுத்தவங்களுக்கு தான் புண்ணியம், பணம் வாங்கினவங்களுக்கு புண்ணியம் கிடையாது. அதனால் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, அதனால் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை மறுத்துடுறாரு. ஒரு ஹிந்து கேரக்டர் முஸ்லீமுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார், முஸ்லீம் வந்து வேண்டான்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு நமக்கு பகை எனிமி இல்லாட்டி நம்மளால் மனம் பாதிக்கப்பட்டவங்க, நம்மளால் கவலையில் இருக்கிறவங்க, நம்மளால் ஏதாவது மன ரீதியாக வந்து யாருக்காவது துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்படி யாராவது இருக்காங்களா அப்படி அப்படின்ற மாதிரி பார்த்து ஒரு பீரியடில் நம்ம இவர் ஒருத்தர் திட்டிருக்காரு சத்தம் போட்டு கோபமாக, அவர்கிட்ட போய் இவர் போய் மன்னிப்பு கேட்குறாரு, நான் தெரியாமல் உன்னை திட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அதாவது தன்னால் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருக்காங்களோ அவங்கள்ட்டலாம் வீடு தேடி போய் மன்னிப்பு கேட்டு அப்படின்னு இப்படி இருக்கணும். ஒரு உண்மையான முஸ்லீம் எப்படி இருக்கணுன்றதுக்கு உதாரணமாக அந்த அபு கேரக்டர் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுக்கடையில் வந்து இப்போ பணம் வேணும் இல்லையா, பணம் வேணும் அப்படிங்கும்போது வீட்டு முன்னாடி ஒரு பலா மரம் இருக்குது. அந்த பலா மரத்தை இப்போ கேரளாவில் வந்து மரங்கள் கேரளாவில் பொதுவாக செடி கொடி மரங்கள் எல்லாம் வீட்டை சுற்றி இருக்கும். அந்த மரம் வந்து ரொம்ப வருஷமாக வளர்ந்துருக்கும். அந்த பலா மரத்தை ஒரு சாவம்பில்ன்றோம்ல மரப்பலகையெல்லாம் செய்கிறாங்கல்ல, மரத்தெல்லாம் அறுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மில் நடத்தக்கூடிய கலாபவன் மணி ஜான்சன் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்டியன் கேரக்டர் அது. அவர்கிட்ட போய் இதை மாதிரி வந்து எங்கள் வீட்டு முன்னாடி பலாமரம் ஒன்று இருக்குது, அது பலாமரத்தை ஏன் இதுக்கு வந்து மெக்காவுக்கு போகணும்னு சொல்லி தீர்மானிச்சாச்சு, அந்த பலாமரத்தை நாங்கள் வந்து வித்துறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, அந்த பலாமரத்தை நீங்கள் விலைக்கு எடுக்கிறதா இருந்தானே எவ்வளோ எடுத்துக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாரு. அவர் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாரு. அந்த அமௌண்ட்டை வந்து நான் வந்து எப்போ நான் மரத்தை வெட்டி இது பண்ண உடனே கொடுத்துருவேன், அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவேன். அப்போ அதில் ஒரு அமௌண்ட் வருது. அப்போ வீட்டில் வந்து மாடு வளர்க்குறாங்க, அந்த மாடு பசு, அந்த பசுமாட்டை விற்றோம்னா அதில் ஒரு அமௌண்ட் கிடைக்குது. இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஹஜ் யாத்திரைக்கு போயிடலாம். இப்போ கையில் சேர்த்து வச்சுருக்க ரூபா, மாழை பசுமாட்டை விற்று கிடைக்கக்கூடிய ரூபா, பலாமரத்தை வெட்டி கிடைக்கக்கூடிய ரூபா, இதெல்லாம் கிடைச்சாச்சுன்னா ஹஜ் யாத்திரைக்கு விமானத்துக்கு டிக்கெட்டுலாம் எடுத்து கரெக்டாக இது பண்ணிட்டு போயிட்டு வந்துடலாம். இதுதான் மேட்ரு. இப்போ என்னென்னா ஆரம்பகட்ட வேலைக்கு இந்த கையில் இருக்க காசை வச்சு இதெல்லாம் வந்து ஆரம்பகட்ட வேலையெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து விமானத்துக்கு டிக்கெட் எடுக்கணும் போகிறதுக்கு வர்றதுக்கு, அப்புறம் அங்கே வந்து செலவுகள் இந்த மாதிரி மேட்ருகள். அது வந்து இந்த பலாமரத்தை வெட்டி கிடைக்கிற காசு, பசுமரத்தை இதை பசு மாடை வந்து விற்று கிடைக்கிற காசு, இதில் கிடைச்சதுன்னா இந்த ரூபா வச்சுக்கிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்றத ஆச்சு. இப்போ எல்லாமே ஆயிடுச்சு. இப்போ மரத்தை வெட்டுற வேலை ஒன்று தான் பாக்கி, மரத்தை வெட்டணும் அப்படின்ற அளவு வரும்போது அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து அந்த மரத்தையும் வெட்டிடுறாங்க. அந்த பணத்தை வாங்கிறதுக்காக அந்த மர அறுவை மில் நடத்தக்கூடிய மனிதர் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து இவர் போகிறார். கலாபவன் மணிகிட்ட வந்து பணம் வாங்குறதுக்காக போகிறாரு. அபு போகும்போது அங்கே போய் உட்காராரு. உட்காந்தோடனே, வாங்க பாய், நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், இன்றைக்கி உங்களுக்கு வர சொன்னேன்ல, உங்கள் மரத்தை வந்து வெட்டியாச்சு, அது உங்களுக்கு பணம் கொடுக்குறதுக்காக தான் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராயரை திறந்தவர், ஒரு விஷயம் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த மரம் வந்து உங்கள் வீட்டு முன்னாடி இருக்கு இல்லையா, அந்த மரத்தை வெட்டினோம், ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா மரம் வந்து உளுத்து போன மரம், அது ஃபுல்லாக உளுத்து போச்சு, கெட்டு போச்சு. அந்த மரத்தை வச்சு பலகைகளுக்கு ஒன்றுமே பண்ணவே முடியாது, அது ஃபுல்லாகவே அரிச்சிருச்சு, கரையாக அரிச்சிருக்கு உள்ள, அது ஒன்றுமே பண்ண முடியாது பாய். அதனால் வந்து இருந்தால் கூட நீங்கள் வந்து இதை நம்பி நீங்கள் ஹஜ் பயணத்துக்கு போகணும், மெக்காவுக்கு போகணும் அப்படின்றதுனால எல்லா வேலைகளையும் பண்ணி விமான டிக்கெட் ஒன்று தான் எடுக்க வேண்டிய பாக்கி, அந்த லெவலுக்கு நீங்கள் வந்தாச்சு, அந்த அளவுக்கு ஆன பிறகு இந்த பணத்தை நம்பி தான் நீங்கள் இருக்கீங்க. புருஷன் பண்டாட்டி ரெண்டு பேருமே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த பணத்தை வாங்கி தான் நீங்கள் வந்து ஹஜ் பயணமே போக முடியும் அப்படின்றது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, எனக்கும் தெரியும். அதனால் இதனால் மரம் உளுத்து போன மரம், கெட்டு போன மரம், அதனால் பிரயோஜனம் இல்லை அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அதனால் நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது, உங்கள் பயணத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றக்காக நான் வந்து சொன்னபடி நான் வாக்குறுதி கொடுத்த பிறகு எப்படி சொன்னனோ அதே மாதிரி அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் இந்த அமௌண்ட் வச்சுட்டு போங்க. உங்களால் போயிட்டு வந்து பின்னாடி உங்களால் என்றைக்கு கொடுக்க முடியுமோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. இப்போ அந்த பணம் வந்து உங்களுக்கு நான் சொன்னபடி நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராயரை திறந்து அந்த பணத்தை கட்டாக அப்படி எடுத்து கொடுக்குறக்காக எடுக்கிறாரு. அப்போ அபு சொல்கிறாரு, இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், நீங்கள் வந்து இந்த பணத்தை கொடுத்து என் மரம் வந்து உளுத்து போன மரம், இந்த பணத்தை கொடுத்து அப்படின்னா நீங்கள் எனக்கு உதவி செய்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நானும் என் மனைவியை வந்து ஹஜ் யாத்திரைக்கு போனோம் அப்படின்னா எங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்காது. நாங்கள் மெக்காவுக்கு போகணும்னு நினச்சதே
எங்களுக்கு கடவுள்கிட்ட இருந்து புண்ணியம் கிடைக்கணுன்றக்காகத்தான். அந்த புண்ணியமே கிடைக்கல அப்படின்னா, கிடைக்காது அப்படின்னா மெக்காவுக்கு போய் என்ன பிரயோஜனம்? அதனால் இந்த கொடுத்தவங்களுக்கு தான் புண்ணியம் கிடைக்கும், வாங்குறவங்களுக்கு கிடைக்காது. அதனால் வேண்டாம், அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படி. இது ஒரு கிறிஸ்டியன் கேரக்டர் பாருங்கள். அதில் வந்து ஹிந்து கேரக்டர் வந்து ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் வந்து உதவி செய்யணும்னு வச்சார், நெடுமுடி வேணும், கோவிந்தன் மாஷ். இங்கே வந்து ஜான்சன் சொல்ல ஒரு கிறிஸ்டியன் கேரக்டர் வந்து முஸ்லீம் கோதவன் சொல்லி நினைக்கிற ரெண்டு உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய ரெண்டு வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், ஒரு கிறிஸ்டியன் ஒரு ஹிந்து. யோசிச்சு பாருங்கள் எப்படிப்பட்ட தீம். கடைசியில் அவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு, அப்படி மறுபடியும் வீட்டுக்கு வர்றாரு. ஐஷ்மா ஒரு விஷயம், நம்ம மரத்தை வைக்கணும்னு நினச்சோம், மரம் வந்து உளுத்து போன மரம், நமக்கு அவர் கொடுக்குற பணம் கொடுக்குறதுக்கு தேவை, ஜான்சன் தயாராக இருந்தார், நான் வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டேன். இப்போ ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த பணம் இல்லாததுனால நம்ம ஹஜ் யாத்திரை போக முடியாது, மெக்காவுக்கு போக முடியாது, மெக்கா பயணம் போக முடியாது. கடவுள் வந்து இந்த வருஷம் நம்மளை கூப்பிடலை, அவரோட அனுமதி நமக்கு கிடைக்கல. இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, அதாவது இந்த மரத்தை விற்று மரத்தில் கிடைக்கிற காசை வச்சு அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு நம்ம மெக்கா போகலான்னு நினச்சோம்ல, மரம்ன்றது என்ன? அது மரமா? மரம்ன்றது உயிரில் ஒரு உயிரை கொன்னுட்டு, மரத்தை வெட்டுறது அப்படின்னா ஒரு உயிரை கொல்றது தானே. அந்த மரத்தில் வந்து எத்தனை பூச்சிகள் இருக்கும், எத்தனை வண்டுகள் இருக்கும், எத்தனை பறவைகள் இருக்கும், எத்தனை பறவைகள் கூடு கட்டியிருக்கும், எத்தனை எறும்புகள் இருக்கும், எத்தனை சின்ன சின்ன உயிர்கள், கண்ணுக்கு தெரியாத எத்தனை சின்ன சின்ன உயிர்கள் இருக்கும், எத்தனை ஆயிரம் உயிர்கள் அந்த மரத்தில் இருக்கும். மரத்திலேயோ, மரத்தினுடைய தடியிலையோ, மரத்தினுடைய கிளைகள்லையோ, மரத்தினுடைய இலைகள்லையோ, மரத்தினுடைய வேர்லையோ எத்தனை ஆயிரம் உயிரினங்கள். அந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னா அதில் எத்தனை உயிரினங்கள் சாகும்? அந்த மரமே உயிர். அதுக்கப்புறம் அந்த மரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல உயிர்கள், இது அத்தனையுமே கொன்னுட்டு அதில் கிடைக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம மெக்காவுக்கு பயணம். கடவுள் எப்படி அலோவ் பண்ணுவார்? கடவுள் எப்படி நம்மளை அனுமதிப்பார்? கடவுள் எப்படி இதை விரும்புவார்? இப்படிப்பட்ட மெக்கா பயணம் நமக்கு தேவையா? கடவுளே அதை விரும்பலை, அதனால தான் கடவுள் அதுக்கு அனுமதி கொடுக்கல. அதனால தான் அந்த மரத்தை வந்து உளுத்து போன மரமாக கடவுள் ஆக்கிட்டார். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு நாம் பயணம் செய்யக்கூடாது அப்படின்றது கடவுளுடைய விருப்பம். யோசிச்சு பாரு, நம்ம எப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறதா இருந்தோம், எப்படிப்பட்ட பாவம் அது, அது எவ்வளோ பெரிய பாவம், அந்த பாவத்தை செய்யலாமா நம்ம? இப்போ நான் யோசிக்கிறேன், நான் திருந்திட்டேன். கடவுள் எப்படிப்பட்ட புத்திமதியை, அறிவுரையை நமக்கு வந்து இந்த செயலின் மூலம் நமக்கு காமிச்சிருக்காரு அப்படின்றத நான் இப்போ உணர்கிறேன். பரவாயில்லை, இந்த தடவை நம்ம போக முடியல, அடுத்த வருஷமாவது மெக்கா பயணம் நம்மளால் போக முடியுதா, கடவுள் நம்மளை கூப்பிடுறாரான்றத அடுத்த வருஷம் பார்ப்போம், நம்ம நிம்மதியாக தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஹஜ் பயணம் கிடையாது, மெக்கா பயணம் அப்போ போக முடியாது, அதனால் கவலை வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது, நிம்மதியாக அப்படியே படுத்து தூங்குறாங்க. மறுநாள் பொழுது விடியுது, பொழுது விடிஞ்ச உடனே பக்கத்தில் இருக்க தர்காலேருந்து அந்த தர்காலேருந்து அந்த ஓசை முழங்கிக்கிட்டு இருக்கு. அப்படியே காலையில் எந்திரிச்சு வெளியே வர்றாரு, வெளியே வந்து இப்போ அந்த மரம் வெட்டப்பட்டுருச்சுல, பலாமரத்தை வெட்டிட்டாங்கல்ல, போய் ஒரு பலா கன்று, சின்ன கன்று அப்படியே கொண்டு வந்து அந்த ஏற்கனவே மரம் இருந்த இடத்துல ஒரு பலா கன்று, பலா கன்று அந்த கன்றை வந்து அப்படியே ஊனி அப்படியே பூச்சி இது இருக்கு இல்லையா, அந்த பூவாளி, பூவாளியில் கொண்டு வந்து அதுக்கு அப்படியே தண்ணி ஊற்றுறாரு. தண்ணி ஊற்றி அந்த அந்த ஏற்கனவே அந்த மரம் போயிடுச்சு, அந்த இடத்துல ஒரு கன்றை நட்டு இந்த கன்றை இனிமேல் மரமாக்கணும், பெரிய மரமாக்கணும். அதை தண்ணி ஊற்றி அந்த ஏற்கனவே இருந்த பலாமரம் இருந்த இடத்தில் இன்னொரு புதிய மரத்தை உண்டாக்க வேண்டும் அப்படின்ற ஆசையோடு அப்படியே தண்ணி ஊற்றுறாரு. தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு தர்காவில் வந்து அந்த ஓசை வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. தர்காவில் போய் இறைவனை வணங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் மெதுவாக அப்படியே அந்த வயதான 70 வயது மனிதரான அபு நடந்து போய்கிட்டே இருக்காரு. நடந்து செல்லக்கூடிய தன் கணவனை வீட்டு வாசலில் நின்று அவருடைய மனைவி ஐஷுமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதோட பட முடியுது. எப்படி இருக்குது கதை? அருமையாக இருக்கா? கேட்கும்போது அப்படியே உணர்ச்சிவசப்படுவீங்களே, கண்ணில் கண்ணீர் வருதா? அபுவுக்காகவும் அபுனுடைய மனைவி ஐஷுமா ரெண்டு பேருக்காகவும் அப்படியே நீங்கள் வந்து அப்படியே மனம் உருகி போன நிலையில் உட்காந்துருக்கீங்களா? நான் படம் பார்க்கும்போது நான் அப்படி தான் மனம் உருகி போனேன். படம் முடிஞ்ச பிறகு 2 மணி நேரத்துக்கு மேலே என்னால் பேசவே முடியல. அந்தளவுக்கு சலீம் அகமத் வந்து ஒரு அருமையான காவியத்தை படைத்து விட்டார். அந்த கதாபாத்திரத்தில் சலீம் குமார் கதாபாத்திரமாகவே அபு கதாபாத்திரத்தில்
வாழ்ந்திருந்தால், ஒரு காமெடி நடிகர் இப்படிப்பட்ட கதாபாத்திரத்தில் நடித்து இப்படி வந்து உயிர் கொடுக்க முடியுமா அப்படின்றது இருக்கு இல்லையா, இப்படிப்பட்ட விஷயம் அந்த வருஷத்தில் இந்தியாவினுடைய சிறந்த நடிகர் விருது ரெண்டு பேருக்கு கிடைச்சி. ஒன்று தனுஷ், தனுஷ் வாங்கினார் ஆடுகளம் படத்திற்காக கிடச்சி. அதே ஆண்டு சலீம்குமாருக்கு வந்து சிறந்த நடிகர், ரெண்டு பேரும் இந்தியாவினுடைய சிறந்த நடிகர்கள் விருது, சலீம்குமார் அண்ட் தனுஷ். சலீம்குமார் வந்து இந்தியாவினுடைய சிறந்த நடிகருக்கான விருதை இந்த படத்திற்காக ஆதாமின் மகன் அபு திரைப்படத்திற்காக பெற்றார். இது ஒன்று. இந்த படத்தினுடைய கேமராமேன் மது அம்பாட். மது அம்பாட் இப்படிப்பட்ட கேமராமேன், 12 ஆண்டுகள் வந்து மது அம்பாட் வந்து கேமராமேனாக உட்பண்ணாமலே இருந்தார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படத்தில் வந்து கேமராமேன் மது அம்பாட் வந்து இந்த படத்துக்கு கேமராமேனாக உட்பண்ணார். அந்த படத்தில் நேஷனல் அவார்டு வந்து மது அம்பாட்டுக்கு சிறந்த ஒளிப்பதிவாளர் அப்படின்ற பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் நேஷனல் அவார்டு, தேசிய விருது ஜனாதிபதி பரிசு இந்த படத்துக்காக கிடச்சி. அதுக்கு பிறகு இதில் வந்து பாடல்கள் அப்படின்னு வரும்போது ரமேஷ் நாராயண் அவர் தான் இதுக்கு வந்து இசையமைச்சிருந்தார். இதுக்கு வந்து பின்னணி இசை ஐசக் தோமஸ் கொடுக்கா புள்ளி அவர் தான் பின்னணி இசை. பெஸ்ட் பேக்ரவுண்டு மியூசிக் அப்படின்ற அவார்டு வந்து நேஷனல் அவார்டு ஜனாதிபதி பரிசு பெஸ்ட்டு பிஜிஎம் பேக்ரவுண்ட் பின்னணி இசைக்காகவும் நேஷனல் அவார்டு இந்த படத்துக்காக கிடச்சிருந்துச்சி. இதில் வந்து இன்னொரு விஷயம், சவுண்ட் டிசைனிங் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை பண்ணவர் ஆஸ்கார் விருது வாங்கிய ரசூல் பூக்குட்டி இந்த படத்துக்காக அவர் தான் சவுண்ட் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி கேரளா ஸ்டேட் அவார்டு அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸ்டேட் அவார்டும் இந்த படத்துக்கு வந்து சிறந்த நடிகர் அது அந்த அவார்டு அவருக்கு கிடச்சி. சலீம்குமாருக்கு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்றக்காக சலீம் அகமதுக்கு வந்து பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அவார்டு கிடச்சி. அதுக்கடுத்து பெஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம் அதுக்கு வந்து ஐசக் தோமஸ் கொடுக்கா புள்ளிக்கு கிடச்சிச்சு. இது ஸ்டேட் அவார்டு. இதில் வந்து ஆஸ்கார் விருதுக்காக இந்தியாவின் சார்பாக இந்த படம் வந்து சிறந்த வெளிநாட்டு திரைப்படம் அப்படின்ற அந்த பிரிவு இருக்கு இல்லையா ஃபாரின் மூவிஸ் ஸ்க்ரீனிங், அதுக்காக வந்து இந்த படம் இந்தியாவின் சார்பாக அனுப்பப்பட்டது. இது ஒன்று. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சலீம் அகமதுன்ற இருக்கார்ல இந்த படத்தினுடைய இயக்குனர், அவர் வந்து இதுதான் முதல் படம். அவர் வந்து ஆக்சுவலாக யார்ட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே வேலை பார்த்ததே இல்லை. அவர் வந்து ஒரு ட்ராவலிங் ஏஜென்சியில் வந்து அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ட்ராவலிங் ஏஜென்சியில் பணியாற்றிய ஒரு மேனேஜர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் அங்கே வரக்கூடிய இந்த ஹஜ் பயணத்துக்காக போகிறவங்க, மெக்காவுக்கு டிக்கெட் வாங்குறதுக்காக வர்றது, அப்படி இப்படின்ற பயணிகளுடைய கதைகள் இருக்குல்ல, அதை நிறைய கேட்குறாரு. அப்படி தான் கேள்விப்பட்ட, தான் பார்த்த, கேட்ட, நேரடியாக சந்தித்த பல மனிதர்களுடைய உண்மை கதைகள் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக தெரிஞ்சு அப்படிப்பட்ட ஒரு கதையை உருவாக்கி திரைக்கதை அமைச்சு பண்ண படம் தான் ஆதாமின்றே மகன் அபு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இதில் சலீம்குமார் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நடித்ததுக்காக சலீம்குமார் பணம் எதுவுமே வாங்கலை, ஃப்ரீயாக நடிச்சிருக்காரு, காசு எதுவும் வாங்கலை. அதேமாதிரி படம் வந்து ரிலீஸ் பண்ணுற டைமில் கூட நம்ம நடித்த படம், நம்ம கதாநாயகன் நடித்த படம், ஒரு காமெடி நடிகராக நம்ம கதாநாயகன் நடிக்க வச்சு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அப்படிம்போது, நம்ம வந்து இந்த படத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றக்காக டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற பல மேட்டர்களை வந்து அவரே வந்து பல பகுதிகள் பல ஏரியாக்களை வந்து சலீம்குமார் தன்னுடைய சொந்த செலவில் அவரே வந்து படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. கேரள மக்கள் இந்த படத்தை விரும்பி பார்த்தாங்க, இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தாங்க, மக்களுடைய ஆதரவு இந்த படத்துக்கு பெரிய லெவலில் கிடச்சி இன்றும் கேரள மக்களின் மனதில் நிரந்தரமாக உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் ஆதாம் என்ற மகன் அபு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.